முக்கிய செய்தி. சென்னையில் பள்ளி வாகனம் மோதி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் 6 கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவு ஒன்றையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் பள்ளிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பிலிருந்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் விபத்து நடைபெற்றது குறித்து அறிந்தும் பிற்பகல் வரை தாளாளர் பள்ளிக்கு வராதது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகத்தால் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்காதது ஏன் எனவும், மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லாமல் 64 வயதானவரை ஓட்டுநராக நியமித்தது ஏன் எனவும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகள் உட்பட 6 கேள்விகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பதிலளிக்குமாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். சென்னையில் பள்ளி வாகனம் மோதி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சம்பந்தப்பட்ட அந்த தனியார் பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை சார்பிலே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை கல்வி அதிகாரி மார்ச் 6 கேள்விகளை அந்த தனியார் பள்ளிக்கு எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக அந்த 6 கேள்விகளுக்கும் 24 மணி நேரத்தில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகத்தால் இயக்கப்படும் பேருந்துகள் தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியும், அதே போல அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கு 64 வயது, ஒரு 64 வயதான ஒருவரை ஏன் நீங்கள் ஓட்டுநராக நியமித்தீர்கள், அதே போல அந்த ஓட்டுநருக்கு செவித்திறன் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அப்படி செவித்திறன் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஏன் இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய இந்த தனியார் பள்ளியினுடைய வாகன ஓட்டுநராக நியமித்தீர்கள், அதே போல இந்த பேருந்து ஓட்டுநர் மட்டும்தான் இருந்தாரா, உடல் இந்த கிளீனர் என்று சொல்லக்கூடிய உதவியாளர் ஏன் நியமிக்கப்படவில்லை, அவர் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் குழந்தை இறங்கியதை எப்படி அவர் பார்க்காமல் விட்டார், இப்படி 6 கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த 6 கேள்விகளுக்கும் 24 மணி நேரத்திலே பதிலளிக்க வேண்டும் என தனியார் பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை சார்பிலே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.